அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். மத்தேயு 8:17. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் வந்ததற்கு ஒரு நோக்கமே நம் பலவீனங்களை அவர் மாற்றும்படியாக. நம்மை பலவீனர்களாய் அல்ல, நம்மை பலவானாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் தம்முடைய சரீரத்திலே நம்முடைய எல்லா பலவீனங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லாவற்றையும் சிலுவையிலே அதை அவர் முடித்தார். ஆம் பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளிலே தேவன் இதை நமக்கு உணர்த்த விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் உங்கள் வேலை ஸ்தலங்களிலே நீங்கள் பலவீனர்களாய் காணப்படலாம், நோய் நிமித்தமாக நீங்கள் பலவீனமாய் காணப்படலாம். நீங்கள் எந்த இடத்திலே நீங்கள் பலவீனர்களாய் காணப்படுகிறீர்களோ இந்த நாளிலே இந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், இந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். அவர் நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மை பலவானாய் அவர் மாற்றி இருக்கிறார். ஆகவே நாம் பலவீனர்கள் அல்ல, நாம் பலவான்களாக இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஆகவே தான் ஆண்டவராய் இயேசு இப்படி சொல்லுகிறார், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நாட்களிலே நீங்கள் ஏதோ ஒரு நிமித்தமாக நீங்கள் பலவீனமாக யோசிப்பீர்கள் என்று சொன்னால் அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு, எனக்கென்று ஒரு தேவன் இருக்கிறார், அவர் என்னை மீட்டு கொண்டார், என் பலவீனங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், என் சரீரத்திலேயோ எந்த ஒரு பலவீனமும் இருக்க முடியாது, சரீரத்தில் மாத்திரமல்ல எந்த ஒரு காரியத்தில் இருந்தாலும் சரி, நான் பலவீனன் அல்ல, நான் பலவான் என்று இந்த நாளிலே நீங்கள் அறிக்கை செய்து முன்னேறி சொல்லுங்கள். என் தேவன் உங்களுக்கு பலத்த அற்புதங்களை அவர் செய்ய காத்திருக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். ஆ பிரியமானவர்களே, தேவன்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Himself took our infirmities and bore our sicknesses. Matthew 8:17.